தமிழ் சினிமாவில் முதல் முறையாக 10 இயக்குநர்கள் இணையும் ஒரே படம். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக வலம் வருபவர்கள் தான் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் சங்கர். தற்போது இயக்குனர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் என்ற பிரம்மாண்ட படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தில் தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்கள் நடித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதே போல் இயக்குனர் சங்கரும் தற்போது தெலுங்கு நடிகர் ராம் சரண் நடிக்கும் புதிய படத்தை இயக்கிட்டிருக்காரு. இதனையடுத்து சங்கர் மற்றும் விக்ரம் கூட்டணியில் உருவாகி மாபெரும் வெற்றி பெற்ற அன்னியன் படத்தின் ஹிந்தி ரீமேக்கை எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் இயக்குனர் மணிரத்னமும் சங்கரும் இணைந்து புதிதாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்திற்கு ரெயின் ஆன் பிலிம் என பெயர் வைத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மூலம் படங்கள், ஓடிடி தளங்களுக்கான தொடர்கள், நிகழ்ச்சிகளை தயாரிக்க இருக்காங்க. இவர்கள் இருவரும் மட்டுமல்லாமல் இவர்களுடன் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களான மிஷ்கின், ஏ ஆர் முருகதாஸ், வெற்றிமாறன், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட 10 இயக்குநர்கள் இணைந்திருக்காங்க. இந்த நிலையில் இவர்கள் தயாரிக்கும் முதல் படத்தை இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிருக்காரு. தமிழ் சினிமாவின் நம்பிக்கைக்குரிய இயக்குநராக உருவெடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். தான் இயக்கிய மாநகரம், கைதி, மாஸ்டர் என்ற மூன்று படங்களே போதும் இவரது வெற்றியை பறைசாற்றுவதற்கு. அடுத்ததாக கமல்ஹாசன் தயாரித்து நடிக்கும் விக்ரம் எனும் படத்தை எழுதி இயக்கிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை மணிரத்னம், சங்கர் உட்பட பலர் மூத்த இயக்குநர்கள் அவரை தங்களது வீட்டிற்கு அழைத்து கொண்டாடியது நினைவிருக்கலாம். அந்த புகைப்படங்கள் கூட இணையத்தில் வைரலானது. தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் நடிகர் கமல் நடித்து வரும் விக்ரம் படத்தை இயக்கிச்சிருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தற்பொழுது காரைக்குடியில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எனவே இந்த படத்தை முடித்த பின்னர் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் சங்கர் தயாரிக்கும் படத்தை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த படத்தில் சூர்யாவை நடிக்க வைக்கவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. சங்கர், மணிரத்னம், லோகேஷ் கனகராஜ், ஏ ஆர் முருகதாஸ், மிஷ்கின் என அனைத்து இயக்குநர்களுமே முன்னணி இயக்குநர்கள் என்பதால் இவர்களின் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிச்சிருக்கு. தற்பொழுது இவர்கள் தொடங்கியுள்ள தயாரிப்பு நிறுவனம் மூலம் மேலும் நிறைய தரமான படங்கள் உருவாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பீஸ்ட் படத்திற்கு முன்பே எதிர்பார்ப்பை அதிகரித்த தளபதி. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் தளபதி விஜய் உலகம் முழுவதும் தனக்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட நடிகராக இருந்துகிட்டு இருக்காரு. தளபதி விஜயின் 65வது படமான பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இதனையடுத்து விஜயின் 66வது திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்க உள்ளதாக, தில் ராஜு இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இதனால் இந்த படத்தின் தமிழ் மொழி வசனங்கள் எழுத இயக்குனர் ராஜமுருகன் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே 2016 ஆண்டு வம்சி இயக்கிய தோழா படத்தின் தமிழ் வெர்ஷனுக்கு ராஜமுருகன் இணைந்து பணியாற்றியிருந்தார். அதனால் தளபதி 66 படத்திலும் ராஜமுருகன் இணைந்திருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. ராஜமுருகன் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த படம் ஜிப்சி. இந்த படத்திற்கு சென்சார் போர்டு நிறைய மாற்றங்கள் சொல்லி கடைசியில் ஒரு வழியாக படம் வெளியானது. ஆனால் படம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் மக்களிடத்தில் சென்றடையவில்லை. தெலுங்கு தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரிப்பதாகவும் தெலுங்கு ஊடகங்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் தளபதி 66 படத்தின் ஒப்பந்தத்தில் விஜய் கையெழுத்திட்டுள்ளதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தளபதி விஜய் இந்த படத்திற்காக 120 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு என்ற தகவல் சமீபத்தில் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்திருக்கு. தமிழ் மொழிக்காக ரூபாய் 80 கோடி எனவும், தெலுங்கு மார்க்கெட்டிற்காக ரூபாய் 40 கோடி என கணக்கிட்டு மொத்தம் ரூபாய் 120 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறுதியாக வெளியான தர்பார் படத்திற்கு ரூபாய் 108 கோடி சம்பளம் தான் வாங்கியிருந்தார். இதன் மூலம் தென்னிந்திய நடிகர்களில் அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்காரு தளபதி விஜய்.